Next example. In the example number 3, illana adukku mela ulla statements combined ah kudutha truth table eppadi poda poradhu nu paaka porom. Indha rendu chinna chinna da dhaan varum, idu rendu homework ah potukonga. Third one na poda poren and fourth one ungalku homework dhaan. Okay va, fourth one indrathu fourth one kana answer idu and fourth one ku fourth one la ulla variables pathina 4 variables irukum. Idu rare case dhaan 4 variables use pannadhu, but 4 vandhalum eppadi podanumnu neenga paathukonga, idu kathukonga. Idu na truth table adhaavadhu andha basic ah andha starting la podunga adhu mattum eppadi podradhu nu ungalku idu correct ah solren. Ippa namba third statement eppadi podradhu nu paakalam. Na munnadi sonna maadhiriye dhaan kuduthirukra andha periya indha compound statement yes nu potukonga. Ippa namakku yes nu potta peragu indha yes la ethana statements, அதாவது molecules னு சொல்லுவோம், அதாவது தனி தனி statements இருக்குல இது எல்லாத்தையும் molecules சொல்லுவோம். சோ எத்தனை molecules இருக்குன்னு பார்க்கலாம். P எத்தனை, அதாவது சாரி எத்தனை molecules னு, molecules னா தனி தனி statements. ஓகேவா? சோ P Q R, இங்கேயுமே P Q R, மொத்தமாவே மூணு இருக்கு, P 1 Q 1 R 1. அப்ப நம்ம truth tableல 3 individual statements போடணும். P Q R இதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூஸ் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 இருந்தா டிடி எஃப்எஃப் போறோம் இல்லையா, அதே மாதிரியே 3 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல 4, அதாவது இது இந்த எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை அங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருந்தனா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வந்ததுன்னு பார்த்தோம். இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது 2 பவர்ஸில் வரும், 2 கியூப் ஈக்குவல் டு 8 வேல்யூஸ் இங்கே வரும். ஓகேவா? இதே மாதிரியே 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா 2 power 4 எவ்வளோ, 16 வேல்யூஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 6 அப்போது 2 power 5ன்றது 32 போடுற மாதிரி இருக்கும், பட் அந்த கேஸ்லாம் நமக்கு வராது. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம அந்த 8 வேல்யூஸில் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 4 true 4 ஃபால்ஸ் போட்டுக்கணும். செகண்ட் இதில் 2 போடணும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் போடணும். தேர்ட் ஒன்றில் மாற்றி ஆல்டர்னேட்டட் ஃபஸ்ட்டு ட்ரூக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ்னு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மற்ற இதெல்லாம் எப்படி எழுது, மற்ற அந்த காலம்ஸ்லாம் எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் ஓவரால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்னென்ன நெகேஷன் இருக்குது? நெகேஷன் பி இருக்குது, நெகேஷன் கியூ இருக்குது. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். நெகேஷன் பின்றது என்ன? பியோட ஆப்போசிட் வெர்ஷன். எங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அங்கெல்லாம் ஃபால்ஸ் போடுங்க, ஃபால்ஸ் இருக்கிறதுலாம் ட்ரூ போடுங்க. அடுத்தது நெகேஷன் கியூ போடுங்க. நெகேஷன் கியூன்றது என்ன? கியூவோட ஆப்போசிட் வெர்ஷன். ஸோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போடணும், அப்புறம் மொத்தமாக சேர்த்து போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே சின்ன ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? நெகேஷன் கியூ அண்ட் ஆர். நெகேஷன் கியூ அண்ட் ஆர்ன்றது என்ன? இந்த நெகேஷன் கியூக்கும் ஆருக்கும் இந்த ரெண்டு காலமாக மட்டும் பார்க்கணும், இது ரெண்டுக்கும் அண்ட் எடுக்கணும். அண்டுனா என்ன? ரெண்டுமே ட்ரூ வந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே எது எது ட்ரூ இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது ட்ரூ, இதோ இந்த இடத்துல ஒரு ட்ரூ இருக்குது, மற்றது எல்லாமே ஃபால்ஸ் தான். அப்போ ஓகேவா? இப்படி அதோடய அந்த டெஃபினேஷனை யோசிச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த சின்ன இந்த அதோடய இதெல்லாம் போட்டுங்க, அப்புறம் நீங்கள் மீதி எழுதிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்க, அடுத்தது என்ன தேவை நமக்கு? இந்த மொத்தமாக இந்த மொத்தத்துக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அந்த மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் ஆர். நெகேஷன் கியூ அண்ட் ஆருக்கு ட்ரூத் டேபிள் இருக்குது, நெகேஷன் பிக்கு ட்ரூத் டேபிள் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் அண்ட் எடுக்கணும். அண்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு காலம்லேயும் ரெண்டு இடத்துலையும் ட்ரூ எங்கேயாவது வருதான்னு பாருங்கள். ரெண்டு இடத்துலையும் ட்ரூ இங்கே மட்டும்தான் வருது. அப்போ இதுக்கு மட்டும் ட்ரூ போடுங்க, மற்ற எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்படி தான் ஈஸியாக போடணும். ஃபால்ஸ் போட்டாச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூ அண்ட் ஆர். கியூ அண்ட் ஆர்ன்றது கியூக்கும் ஆருக்கும் அண்ட் எடுக்கணும். அப்போ ரெண்டு இடத்துலையும் ட்ரூன்னு வர்றது இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இது கொஞ்சம் இடம் மாறிடுச்சு. அடுத்தது இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ், இங்கே ரெண்டுமே ட்ரூ வருது, ட்ரூ. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க, நான் ஸ்ட்ரைட்டாக போடல. அடுத்தது இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஆர். உங்களுக்கு எல்லாத்தையும் ரெண்டையுமே வந்து வீடியோவில் காட்ட முடியாது, பி அண்ட் ஆர். ஸோ ட்ரூ ரெண்டுமே ட்ரூவாக இருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஸ் வருது, அடுத்தது ஃபால்ஸ், அடுத்தது ட்ரூ, அடுத்தது ஃபால்ஸ், 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 ஃபால்ஸ்.
Next என்ன தேவை நமக்கு q1 dot and q1 dot R, P and R. அதாவது இது ரெண்டுக்கும் R எடுக்கணும். R னா என்னது? ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ. ட்ரூ இங்கே ரெண்டுமே ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஃபால்ஸாக வர இடத்துலலாம் ஃபால்ஸ் போட்டுருங்க. இங்கே ஒரு ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ். ஓ இது எல்லாமே ஃபால்ஸ் தான் வருது. இங்கே ட்ரூ, இங்கே ட்ரூ. ஓகேவா? அடுத்தது எஸ்ங்கிறது என்ன? ஹோல் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுக்கும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆர் எடுக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆர் எழுத போகிறோம். இதில் இங்கே இங்கே ஒரு ட்ரூ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இங்கே ஃபால்ஸ் ஃபால்ஸ். அதனால் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் 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 ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. நான் வீடியோ ஃபோன் பார்த்துட்டே போட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக போட முடியல. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ. இன்னொன்று உங்களோட இப்போ இந்த நீங்கள் இதில் ஒரு ஒன் ஆஃப் த ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது போடுறது ஈஸி தான், அதிகமாக உங்களுக்கு டேபிள்ஸில் கண்டென்ட் வராது. பட் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிக்யூல்ஸ்னால் இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸை மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பி கியூ ஆர் எஸ்னு ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபோர் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்னால் டூ பவர் ஃபோர் எத்தனை கண்டென்ட் வரும்? சிக்ஸ்டீன் கண்டென்ட்ஸ் வரும். இந்த சிக்ஸ்டீனில் ஃபஸ்ட்டு காலமில் எயிட் ட்ரூ எயிட் ஃபால்ஸ் போடணும். அப்புறம் ஃபோர் ஃபோராக ஃபோர் ட்ரூ ஃபோர் ஃபால்ஸ் ஃபோர் ட்ரூ ஃபோர் ஃபால்ஸ் போடணும். அடுத்தது ட்ரூ டூ ட்ரூ டூ ஃபால்ஸ் டூ டூவாக போடணும். அடுத்தது டிஎஃப் டிஎஃப்னு போட்டணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி டேபிள் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 வேல்யூஸ் இப்படி கிடைக்கும். இது உங்களுக்கு சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான். இது நம்ம எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம ட்ரூத் டேபிள் போட மாட்டோம், ஈக்வலன்ட் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த ஈக்வலன்ட் கண்டிஷன்ஸ்க்கான லாஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.